हेलो फ्रेंड्स वेलकम बैक टू एंटर टीवी मन चैनल इनकी नम्म चैनल ले कोदुमै मावुल बटन बिस्केट एप्पडी सेलान पापोम वांगे पेसेयरदुक्कु ओरु पात्रम एडुत्तुकोंगे अदुल अरै कप अलवुक्कु वेदुवेदुप्पान सुडु तण्णी वंदु ऊत्तिकोंगे इप्पो इदु कूडवे ओरु टेबिस्पून अलवुक्कु ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசமா இருக்கும் நெய் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுட்டு அரை கப் அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்துக்கோங்க மிக்ஸில அடிச்சு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு உங்களுக்கு sugar எவ்வளவு டேஸ்ட் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி கூட இன்ன கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கறேன் மாவு சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கறேன் இப்போ நம்ம கை வச்சு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு எந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோமோ அதே அளவுக்கு இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப கொஞ்சம் தண்ணி கூடிருச்சுனா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு மேலே வந்து கொஞ்சமா நெய் தடவி வச்சிருக்கேன் இது வந்து இப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிரலாம் இப்போ 15 मिनिट्स கிட்ட ஆயிடுச்சு நான் மூடி எடுத்துறேன் இப்போ லைட்டா கையில வச்சு மாவை பிசைஞ்சு விட்டுக்கறேன் மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதை ரெண்டு பாகமா நான் பிரிச்சு எடுத்துக்கறேன் நான் வந்து இங்க கீழ சமையல் மேடையில தான் வந்து இத பண்ண போறேன் அதனால வந்து பெரிய மாவா இருந்தாலும் எனக்கு உருட்டிறதுக்கு வந்து பிரச்சனை இல்ல கரெக்ட்டா பெருசா உருட்டிரலாம் நீங்க கட்டையில வச்சு உருட்டுறீங்கன்னா அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கோங்க இப்போ அந்த கிச்சன் டாப்ப வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கு மேல கொஞ்சமா மாவு சேர்த்துக்கறேன் இப்போ நம்ம பிரட்டி வச்ச மாவை வந்து வச்சுக்கலாம் அதல அது வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு இப்போ வந்து இத இப்படி ரெண்டா மடிச்சு திருப்பி இந்த பக்கம் மடிச்சுக்கறேன் நாலா மடிச்சுக்கறேன் அப்ப இந்த மாதிரி மடிக்கும் போது பிஸ்கட் வந்து கொஞ்சம் தடிமனா நல்ல அழகா இருக்கும் இப்போ இதையும் நல்லா உருட்டி எடுத்துட்டு இதுக்கு மேல கொஞ்சமா வெள்ளை எள்ளு தூவி விட்டுக்கறேன் ஆனா இந்த வெள்ளை எள்ளு நான் தூவுனது வந்து பொரிக்கும் போது தனித்தனியா எல்லாமே பொரிஞ்சு வெளியில வந்துருச்சு நான் சரியா பிரஸ் பண்ணாம விட்டுட்டேனா என்னன்னு தெரியல நீங்க மாவு வந்து பிசையும் போதே இந்த வெள்ளை எள்ளு வந்து சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க அதுதான் பெஸ்ட் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த எள்ளு சேர்த்து அதையும் நல்லா உருட்டி விட்டுட்டு இப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் மருந்து கொடுப்போம்ல மூடி அதை வச்சு நான் வந்து இதை ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட எந்த ஷேப் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் வச்சு எல்லா மாவையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கிறேன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் இப்போ இதெல்லாம்மே எடுத்து வச்சிட்டு இன்னொரு மாவு வச்சிருந்தோம்ல அதையும் உருட்டி வச்சுக்கறேன் இப்போ இதுக்கு வந்து ஷேப்புக்கு கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கணும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி फ्लावर வச்ச மூடி நார்மல் மூடி வந்து இருந்துச்சு நான் அதை வந்து வச்சு பிரஸ் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட எந்த டிசைன் இருந்தாலும் அதை வச்சு கூட நீங்க பிரஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் நான் எல்லாமே பிரஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் வந்து செப்பரேட்டா எடுத்து வச்சிரறேன் இப்போ அந்த ஷேப் செஞ்சது போக மீதமாவும் இருக்குல்ல ரெண்டு மாவுலயே மீதமாவு இருந்துச்சு சோ அத வந்து நான் இப்படி உருட்டி வச்சிட்டு டைமண்ட் ஷேப் இல்ல ஸ்கொயர் ஷேப் எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ டைமண்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கறேன் அந்த மாவு வந்து கனமா இருக்குறதனால நம்ம லைட்டா அப்படி கத்தியில வச்சு பிரஸ் பண்ணனாலே கட் ஆயிரும் ஈஸியா இந்த டைமண்ட் ஷேப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்துல வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு மீடியம் फ्लेம்ல வச்சிருக்கேன் அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிஸ்கட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க ரொம்ப ஹைல இருந்துச்சுனா போட்டதுமே கருகிரும் இதுல தெரியும் பாருங்க அந்த எல்லை எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்திருச்சு அதனால தான் மாவு கூடவே சேர்த்து பிசைஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன் இந்த மாதிரி பிரவுன் கலர்ல வந்ததும் நம்ம வந்து பிஸ்கட்ஸ் எல்லாமே எடுத்துறலாம் இதே மாதிரி மத்த பிஸ்கட்ஸையுமே வந்து பொரிச்சு எடுத்துக்கறேன் அவ்வளவுதான் கோதுமை பட்டன் பிஸ்கட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கோதுமை பிஸ்கட் சாப்பிடும்போது நமக்கு சீடக்காய் சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்
இந்த பிஸ்கெட் வந்து குட்டீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கோம். ஸோ தாராளமாக வீட்டில் வந்து நம்ம செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.